சாய்ராம். என் அன்பு தங்கமே, இன்று துவங்கிய நல்ல நாளில் உனக்கு நற்செய்தி வந்துள்ளது. நான் தரும் வரங்களை பெற்று சந்தோஷமாக இரு. என் அப்பா என்ன செய்தாலும் என்னுடைய நன்மைக்காகவே செய்கின்றார். அவர் செய்யும் ஒவ்வொரு செயலும் என்னை நல்வழிப்படுத்தத்தான் என்று என்னையே முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கும் உனக்கு கெட்டது நடக்க அப்படியே விட்டு விடுவேனா என்ன? கெட்டது நடப்பது போலவும் பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொள்வது போலவும் கஷ்டங்கள் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நிரம்பி உள்ளது என்று உனக்கு தோன்றினாலும், இறுதி நொடியிலாவது எனது கரங்களை கொடுத்து நான் காப்பாற்றி விடுவேன் தங்கமே. சொல்ல முடியாத வேதனையில் நீ இப்போது தவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் நன்றாகவே அறிவேன். ஆனால் இதுவும் கடந்து போகும் தங்கமே. உன்னுடைய வேதனைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் அனைத்தும் மறைந்து மகிழ்ச்சி காணும் நாள் கூடிய விரைவில் வரப்போகுது. இக்கட்டான சூழ்நிலையில் யார் உனக்கு என்ன செய்தார்கள் என்று நினைப்பதை விட பிறரது துயரத்தில் உன்னால் யாருக்கு என்ன செய்ய முடியும் என்பதை மட்டும் நீ நினை. ஆறுதலான வார்த்தை கூட அடிபட்ட மனத்தை திறந்து வைத்துவிடும். பிறர் துன்பத்தில் வருந்தும் மனங்கள் நான் உண்மையாக உரைகின்ற என்னுடைய இருப்பிடங்கள். ஆம் தங்கமே, இதை எதற்காக நான் சொல்கிறேன் என்று புரிகிறதா? நீ கவலையிலும் கஷ்டத்திலும் பிரச்சனைகளிலும் இருப்பதால் உன்னை சுற்றியுள்ளவர்களையும் சில சமயத்தில் காயப்படுத்துகின்றாய். யாரையும் காயப்படுத்தக்கூடாது என்று நினைக்கும் உன் மனமே ஏதாவது ஒரு சமயங்களில் அவர்களை காயப்படுத்திவிட்டன. அவ்வாறு செய்யாதே தங்கமே. நீ யாருக்காக வருந்துகின்றாய்? உன்னுடைய வாழ்க்கையில் என்னதான் இல்லை? உன்னுடைய அப்பாவே உனக்கு துணையாக இருக்கும் போது நீ எதற்காக இவ்வளவு கஷ்டங்களை அனுமதிக்கின்றாய்? சோகங்களை தக்க வைத்துக் கொள்ளாதே செல்லமே. தன்னம்பிக்கையோடு இரு. நடந்தவையெல்லாம் நடந்து முடிந்தது. நடந்து முடிந்து விட்டதே தங்கமே. இனிமேல் நடக்க போவதை மட்டும் பார். எந்த கஷ்டமும் வந்தாலும் நீ கவலையே படாதே. எந்த தருணத்திலும் நீ ஒன்றை மட்டும் நம்பு. நான் உன்னுடன் இருக்கின்றேன், உனக்கு நல்லது மட்டுமே செய்வேன் என்று. கவலை கஷ்டங்கள் உனக்கு மட்டும்தான் என்று புலம்பாதே. இங்கு சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் மனிதர்கள் எவருமே இல்லை தங்கமே. இதுவே நிதர்சனமான உண்மை. நீயும் ஒரு காலத்தில் சந்தோஷமாகத்தான் இருந்தாய். சந்தோஷம் எப்படி வந்தது போல் மறைந்ததோ அப்படியே உன்னுடைய கஷ்டங்களும் மறைந்து போகும். நீ போகும் பாதையில் தடுக்கி விழுவாய் என்று நினைக்காதே. விழுவதற்கு முன்பு எழுவாய். நிச்சயம் எழுந்து விடுவாய். உன் மனம் அந்த வேகத்தில் தான் சென்று கொண்டிருக்கிறது. உன் கை என் பிடியில் இருக்கும் போது குழப்பம் ஏன் தங்கமே? நான் இருக்கும் இடத்தில் ஏன் வீணான பயம் உனக்கு? எதற்கும் அஞ்சாதே. நான் உனக்கு நன்மையே செய்வேன், நன்மை மட்டும்தான் செய்வேன். நல்ல காலம் நெருங்கி வந்துவிட்டது. இந்த சூழ்நிலையில் நீயோ கலங்கிக் கொண்டிருக்கிறாய். கலங்காதே, உனக்கு நான் இருக்கிறேன். நல்லது நடக்கப் போகிறது தங்கமே. மகிழ்வாக இருக்கப் போகிறாய். ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.